Hi friends, welcome to Swaraj Artistry. In this video, we will needle painting. This is the velvet cloth, acrylic tubes, brushes and needle. In this video, we will needle painting. ஒரு ஸ்பாரோ வித் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் நம்ம பார்க்க போறோம். இந்த டிசைன் தான் வெல்வெட் கிளாத்ல ஒயிட் கார்பன் வச்சு நம்ம டிசைனை வரைஞ்சுக்கிறோம். அதுக்கு மேல எப்படி நம்ம கலர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த குருவி டிசைன்ல பாருங்க, இந்த இடத்துல ப்ளூ கொடுத்துருக்கேன், இங்க கிரீன், இங்க எல்லோ, இங்க வந்து பிங்க், ஒயிட் வித் கிரிம்சன் வச்சு பிங்க் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ரெட் அண்ட் எல்லோ கொடுத்துருக்கேன், இங்கே க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற ரெண்டு இதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்பேரோ டிசைன் போடுறேன். ஸ்பேரோ டிசைனுக்கு ப்ளூ கலர் முதல்ல, அக்ரலிக் டியூப் கலர்ஸ். இதே தண்ணியிலலாம் மிக்ஸ் பண்ண வேணாம், டைரெக்டாக நம்ம கிளாத்தில் டைரெக்டாக பாட் ப்ரஷ் டியூப்லேருந்து பெயிண்ட் எடுத்து துணியில் அப்ளை பண்ணணும். இந்த அக்ரலிக் டியூப் மாதிரி நீங்க ஆயில் கலர் யூஸ் பண்ணியும் இந்த பெயிண்டிங் பண்ணலாம். ஆயில் பெயிண்ட்ல செஞ்சீங்கன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அக்ரலிக் கலர்ஸ்னா சீக்கிரமா ட்ரை ஆயிடும். நம்ம ஈவினிங் ஏதாவது மேரேஜுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட மார்னிங் உட்காந்து இதை கிஃப்ட் அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இம்மீடியட்டாக ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலேயே அல்ட்ரா மரைன் ப்ளூ கொஞ்சம் கொடுக்க போகிறேன், ஒரு டார்க்காக வரணும் அப்படின்றதுக்காக. பெயிண்ட் கூடிய மட்டும் நிறையவே அப்ளை பண்ணுங்க, அப்பதான் நல்லா அந்த கோடு போடும்போது அழகா வரும். திருப்பி இந்த இடத்துல நமக்கு ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கேன் நானு, அதனால அங்கேயும் கொடுத்துடலாம். இது நிப் பெயிண்டிங் கிடையாது, இது நீடல் பெயிண்டிங். நிப் பெயிண்டிங்கும் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம், அதுவும் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம நீடல் வச்சு அதில் அழகாக டிசைன் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் ஸ்கை ப்ளூ தான், அதையும் கொடுத்துடலாம், கொடுத்துட்டு நம்ம பண்ணலாம். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் அல்ட்ரா மரைன் ப்ளூ, இது எங்கே வேணாலும் வரலாம், ஒரே யூனிஃபார்மாக இல்லாமல் நம்ம கலர் மாற்றி மாற்றியும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி கோடு போடலாம் அப்படின்றத காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த டைரக்ஷன் ஃபேஸ் போர்ஷன் இது மாதிரி ரவுண்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல திருப்பி நீங்கள் இது மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கலாம்.
இது எல்லாமே உங்களுடைய ஐடியாஸ பொறுத்து தான் இதுல ஃப்ளோரல் நம்ம நீடில் பெயிண்டிங்க பொறுத்தவரைக்கும் ஃப்ளோரல் டிசைன்ஸ் இது மாதிரி பேர்ட்ஸ் டிசைன்ஸ் கார்ட்டூன்ஸ் அதெல்லாம் நீங்க போட்டு பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல என்னென்ன கலர்ஸ் கொடுக்கலாம் அப்படினு பார்க்கலாம் ரெட் எல்லோ இப்போ நான் கொடுக்க போற கலர் ஸ்கார்லட் ரெட் அதே மாதிரி இந்த இடத்துலயும் ரெட் வெல்வெட் கிளாத்ல பெயிண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக லேட் ஆகும் ரொம்ப குறைவான பெயிண்ட் கொடுத்தோம் அப்படினாக்க அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்ப நம்மால அந்த நீடில் வச்சி கோடு போட்டாக்க நல்லா வராது बीक को रेड दा नम बीक को कुड़तला तो इंद करेक्टा अंद वलेवु पोर्शनु ओळुंगा इरुक्कानु पार्त्तुट्टु அதுக்கு மேல நம்ம இப்படி கோடு போட்டோம்னா அழகா இருக்கும் திருப்பி அந்த இடத்துல ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா இந்த பெயிண்டிங் ரொம்ப அழகாவும் இருக்கும் ஈஸியாவும் இருக்கும் நீங்க இந்த பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டு பிரஷ்ல ஆர்டினரி வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம் येलो कुर्ता चे पढ़ते दिन हमें इंदर फ्लावर पोशन पाकला फ्लावर पोशन डबल कलर कुर्तर के येलो एंड रेड मिक्स पनी सो येलो ऑकर और लेमन येलो ना बेद बनाने लड़ते क्ला கே போஷன்ல லெமன் எல்லோ फ्लावरோட பெட்டலோட கீ போஷன் லெமன் எல்லோ மேல் போஷன் ரெட் ஸ்கார்லட் ரெட் रेड कुछ नरे ना मिक्स आगे येलो रेड से मिक्स ब्लेंड पड़िड़ें येलो अंड रेड सेत नंबर ब्लेंड पन रहो अधिक अपर मां नेडल एफेक्ट कुड़ता ला
வந்து फ्लावर உடைய அந்த பெட்டல் உடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி முதல்ல நம்ம அவுட்லைன் போட்டுறணும் पेंट नरे எடுத்து போட்டா தான் நம்ம இதுமே கோடு போடும்போது நீடில் வச்சி அழகா வரும் பெயிண்ட் ரொம்ப குறைவா இருந்தது அப்படினா எல்லாம் சேர்ந்து mix ஆயிடும் கோடுகள் இது மாதிரி தனியா தெரியவே தெரியாது சோ இதே மாதிரி மீதி பெட்டல்ஸ் போட போறோம் அடுத்து லீஃப் எப்படி போடலாம் அப்படினு காமிக்கிறேன் लेमन येलो एंड सैप ग्रीन लीफ शेप करेक्टा वरंजिटे सो लीफ एप्डी पोड़ते अप्डीन्रदियं पात्तेक्टाची बैलेंस पोर्शन्स नम्म कम्प्लीट पन्नीरला अब फुल्ला कम्प्लीट पन्नी मुड़िच्चुट्टु रेंडु स्पैरो विथ फ्लावर्स इरुक्कुर डिज़ाइन नीडल पेंटिंग यूस पन्नी एप्डी सेय्यलाम அப்படின்றது தான் இன்றைய வீடியோ ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா உடனே ட்ரை பண்ணி பாத்துருங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சா அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஷரா ஆர்டிஸ்ட் இது மாதிரி விதவிதமா டிஃபரண்டா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங் கீப் வாட்சிங் थैंक यू